வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சீதாலக்ஷ்மி ராமசாமி காலேஜ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப்புன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு லைப்ரேரியன், இந்த ரெண்டு கேட்டகரிக்கு தான் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட் தான் இது. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். வாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழுக்கு பார்த்திங்கன்னா 6 வேகன்சிஸ் கொடுத்துருவாங்க. எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம், பிசி, ஜென்ரல் டென், இந்த 6 கேட்டகரி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட், எம்பிசி, டிஎன்சி, ஜென்ரல் டென், இந்த 3 கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாட்டனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருவாங்க. இது ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டி, பிசி, ஜென்ரல் கேண்டிடேட், அந்த 3 கேண்டிடேட்டை அப்ளை பண்ணலாம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பிசி கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, டிஎன்சி, பிசி கேண்டிடேட் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஸ்சி கேண்டிடேட்டும் எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 வேகன் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எஸ்சி கேண்டிடேட், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட், பிசி, பிசி, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ், இதுக்கு வந்து 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது லைப்ரேரியனுக்கு பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜென்ரல் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் பே அஸ் பர் ரிலவெண்ட் யூஜிசி நாம்ஸ் படி தான் வந்துட்டு சேலரி கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை வித் 7 செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 7 செட் ஆஃப் டாக்குமெண்ட், அதாவது பயோடேட்டா வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஜுகேஷனல் அண்டு ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் செல்ஃப் அட்டாஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆல் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளீஸ் இண்டிகேட் கிளியர்லி த டிபார்ட்மெண்ட் அண்ட் எ கம்யூனிட்டி ஃபார் விச் யூ ஆர் அப்ளையிங், அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் எந்த கேட்டகரி கம்யூனிட்டியில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்துட்டு தெளிவாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிளாஸ் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 அக்டோபர் 2022, அதாவது இந்த மாதம் 19ஆம்தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளை பை ரெஜிஸ்டர்டு போஸ்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை, த செக்ரட்டரி சீதாலக்ஷ்மி ராமசாமி காலேஜ், நம்பர் 5 சங்கரன் பிள்ளை ரோட், திருச்சிராப்பள்ளி, 62002, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா பெல் ஐக்கான் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.